أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர், மகா பெரியவர். அல்ஹம்துல்லா, அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்களா நம்ம இருக்கிறோம். நம்பிக்கை கொண்ட நிலையில அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது வந்து மக்களுக்கு ஒரு நிவாரணமும் கருணையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வேதம், இந்த குர்ஆன் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருக்குமான நிவாரணமாகவும் கருணையாகவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றாரு. ரெண்டாவது, இந்த குர்ஆன் அப்படிங்கிறது புனையப்பட்ட ஹதீஸ் அல்ல அப்படிங்கிறாரு. ஹதீஸ்னா இந்த குர்ஆன் தான், ஆனா நீங்க பின்பற்றுவதற்கு வேறொரு வேதம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது சொல்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, குர்ஆன் புனையப்பட்ட ஹதீஸ் அல்ல, குர்ஆன் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையானது, கடவுளால் வழங்கப்பட்டது. அப்படி இருக்கிற இந்த வேதத்தை நம்ம நிறைய இடத்துல என்ன சொல்றாருன்னா, கடவுள் இந்த வேதம் அப்படிங்கிறது உங்களைய வந்து இருள இருந்து வெளியேற்றி எப்படி கலங்கரை விளக்கா இருக்குது, அது மாதிரி இந்த குர்ஆன் அப்படிங்கிறது உங்களைய நேர்வழியில கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொறுமை அப்படிங்கிறது வந்து கடவுளால வந்து பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பொறுமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அல்லாஹ் டிக்ளேர் பண்றாரு, மனிதனுடைய படைப்பு பலகீனமான படைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொறுமை அப்படிங்கிறத நீங்க வந்து அறிஞ்சொருப்பொருள்மானு எடுத்துக்கலாம். எப்படின்னா, சந்தோஷம்னா மகிழ்ச்சி, இன்பம்னா சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு பொருள்மானி. இந்த பொறுமை அப்படிங்கிறது எதன் மூலமா பெறப்படக்கூடிய விஷயமா இருக்குன்னா, கடவுளோட உதவியால் மட்டும்தான் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அல்ஹம்துல்லா நம்ம சரணடைதல்ல இருக்கிறோம். இந்த வேதத்தை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம வந்து கடவுளோட தொடர்பு கொண்டு இந்த வேதத்தை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமா கடவுள் நமக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை கொண்டு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா, பொறுமையை கொண்டு நீங்கள் வந்து ஞானத்தை வந்து பெறலாம். அப்ப பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு வசனத்துல நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த உலகத்துல இருக்கிறவங்க வந்து எவ்வளவு பணம் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா சரணடைதல்ல முற்றிலும் ஞானத்தையும் ஆன்மாவையும் கொண்டு பலம் பெற்றவர்கள் இந்த பூமியில வந்து ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் உள்ளாங்க அப்படின்னு. அந்த ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் அப்படிங்கிறது நீங்க பொறுமையா இருந்தாலும் அதை வந்து நீங்க வந்து அனுபவிக்கலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பொருள் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, ஆன்மா சார்ந்த விஷயம். இப்ப ஆன்மாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பலூன் இருக்குது, பலூனுக்குள்ள நீங்க காத்த செலுத்துறீங்க அப்படிங்கும் போது அந்த பலூனோட நிலை வந்து மாறும், அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். இப்ப அந்த பலூனோட சுற்றளவு ஒரு 50 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா அதுதான் ஆன்மாவோட நீங்க வந்து கடவுளை வந்து போறதுக்கு வந்து ஒரு சுற்றளவா வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க 5 சென்டிமீட்டர்ல விட்டுனீங்கன்னா உங்க ஆன்மா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க எந்த அளவுக்கு அந்த சுற்றளவுக்கு நீங்க வந்து அந்த அழுத்தம் கொடுத்து 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 காற்றோட உள்ள வந்து செலுத்துறீங்களோ, அந்த பலூன் வந்து 50 சென்டிமீட்டர் அடையும் போதுதான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது முழுமையான ஒரு பலம் அடையும். இது உதாரணம் தான். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பலூனோட நிலை ஒரு ஹோலோ ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு இல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னு டக்குனு ஆன்மா அப்படிங்கிறது வெளியேறி. இதை வந்து நம்ம வந்து மரணத்துக்கு நம்ம வந்து ஒப்பிட்டுக்கலாம். எப்படி நம்ம உடல் வந்து இந்த ஆன்மா இருந்ததோ, அந்த ஆன்மா தான் உண்மையை தவிர வந்து இந்த உடல் அப்படிங்கிறது பொய், ஆன்மாங்கிறது மெய், அதேதான். அதே மாதிரி பலூனுக்குள்ள உள்ள காற்று தான் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப இந்த பொறுமையை நான் எப்படி கைப்பற்றுறது, எப்படி நான் இது பண்றது அப்படின்னா, அல்லாஹ் அதற்குண்டான சூத்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துறாரு. நன்னறியார்களா இருங்க, கட்டளைகளை கடைபிடிங்க, கடமைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொறுமைங்கிறது கடவுளின் மூலமாக அடையப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. அதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஞானம், ஞானத்தை கொண்டும் நீங்கள் பொறுமையை பெறலாம், பொறுமையை கொண்டும் நீங்கள் ஞானத்தை பெறலாம், அதுதான் வந்து இதா இருக்கு. அப்ப நான் பொறுமையை அடைஞ்சிட்டேன், அப்ப அதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ, கண்டிப்பா நீங்க கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிறதுல உறுதிப்பாடா இருப்பீங்க. ரெண்டாவது வந்து,
உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கடவுளை முன்னிலைப்படுத்தி பொறுப்பை அப்படிங்கிறது கடவுள் மீது நீங்க வைப்பீங்க. ரெண்டாவது மூணாவது ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப அது கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்களாக்கும், வெற்றி. வெற்றிங்கிறது என்ன? சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்ல நான் சொன்ன மாதிரிதான், இந்த பூமியில வந்து ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் இருப்பீங்க, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. அங்க என்ன அப்படின்னா, நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிடும். அதுதான் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த வெற்றியை நான் அடைய முடியல அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்களா, என்னுடைய அகந்தை, ஆணவம், கோபம், என்னுடைய ஆன்மா வந்து பலம் இழந்துரும். இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா பலம் அழக செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த கோபத்தின் மூலமாகவோ உங்களுடைய நான் சொன்ன அந்த பலூன் மாணி தான் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல 40 வயதுன்னு கடவுள் சொல்ற 40 வயதுல எல்லாமே வந்து இந்த உலகம் வந்து சித்தரிக்குது. என்ன சித்தரிக்குதுன்னா, உங்களுடைய உடல்நிலையை வந்து பராமரிச்சுக்கோங்க, உங்களுடைய ரத்த அழுத்தத்தை பாத்துக்கோங்க, உங்களுடைய சர்க்கரையின் அளவை பாத்துக்கோங்க, எல்லாமே 40 வயதுக்குள்ள உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஆனா கடவுள் அப்படிங்கிறதும் 40 வயதுக்குள்ள வந்து மரணிக்கிறவங்களுக்கு சோழங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. 40 வயதுக்கு மேல அவங்களுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கடவுள் வந்து 40 அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த பொறுமையை நீங்க கைப்பற்றல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுடைய உடல் நலம் வந்து ரொம்ப வந்து பாதிப்படையும். கோவம் அடைஞ்சீங்களாக்கும் பக்க விளைவுகள் வரும், உடம்புக்கு உண்டான கேடுகள் வரும். அப்ப பொறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது, கடவுளால் அடையப்படக்கூடியதா இருக்கு. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொறுமைங்கிறது முதல்ல நீங்க கடவுளின் உதவி மூலமாக தான் பெற முடியும். சாலா அந்த பொறுமை அப்படிங்கறத பத்தி சில வசனங்களை பார்ப்போம். 12-18 சொல்றாரு யூசுப்ங்கிற அத்தியாயத்துல 18 சொல்றாரு, போலி இரத்தத்துடன் அவருடைய சட்டையை அவர்கள் காட்டினார்கள். அவர் கூறினார், உண்மையில் குறிப்பிட்ட ஒரு சூழ்ச்சியை செய்ய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ரகசிய திட்டம் தீட்டி இருக்கிறீர்கள். நான் செய்யக்கூடியதெல்லாம் அமைதியான ஒரு பொறுமையை கை கொள்வதுதான். உங்கள் ரகசிய திட்டத்திற்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வாராக. அதாவது யூசுப்போட தந்தையிட்ட வந்து அவங்க வந்து யூசுப் வந்து இந்த மாதிரி ஓனாய் வந்து கடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பொய்ய சொல்றாங்க. ஆனா அவருடைய அந்த எண்ணம் அந்த இடத்துல என்னதா இருக்கு அப்படின்னா, பொறுமையா தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நடந்தா எவ்வளவு பதட்டம் அடைவோம், எவ்வளவு வந்து நம்மளுடைய நிலையை வந்து சமநிலையை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா உணரலாம். ஆனா அந்த இடத்துல வந்து யூசுப்போட தந்தை வந்து ரொம்ப பொறுமையாதான் இருக்கிறாரு. அது யார் மூலமா அடையப்படையக்கூடிய விஷயமா இருக்குன்னா, அவர் முழுமையா வந்து கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்புறாரு. அதன் மூலமா அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. அதுலயே தொடர்ந்து 83-86 சொல்றாரு, 12 அவர் கூறினார், உண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்ச்சியை செய்ய ரகசிய திட்டம் தீட்டியிருக்கின்றீர்கள். அமைதியான பொறுமையே என்னுடைய ஒரே தஞ்சமாகும். கடைசி வேற வழியே கிடையாது, நிராயுதமா எனக்கு வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பொறுமை அப்படிங்கிறத சொல்றாரு. அவர்கள் அனைவரையும் கடவுள் என்னிடம் திரும்ப கொண்டு வருவாராக. அவர் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். தொடர்ந்து 86 சொல்றாரு, அவர் கூறினார், எனது சங்கடத்தையும் கவலையையும் நான் கடவுளிடம் முறையிடுகின்றேன். அவ்வளவுதான், ஏனெனில் நீங்கள் அறியாதவற்றை கடவுளிடம் இருந்து நான் அறிவேன். என்ன அப்படின்னா, அந்த ரெண்டாவது யூசுப்போட தம்பியையும் அவங்க அங்க போய் திருடங்கிற பட்டம் கொடுக்கும் போதும் அவர் அப்பையும் வந்து பொறுமையாதான் இருக்கிறாரு. நீங்க வந்து ரகசிய திட்டம் தான் செய்திருக்கீங்க, இது சாத்தானோட வேலையா தான் இருக்கும், நான் உங்களை நம்பலை, இது உங்களுடைய சூழ்ச்சியா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அல்டிமேட்டா கடைசி கடவுள்கிட்ட போய், தஞ்சமை எனது சங்கடத்தையும் கவலையையும் நான் கடவுளிடம் முறையிடுகின்றேன், அவ்வளவுதான், ஏனெனில் நீங்கள் அறியாதவற்றை கடவுளிடம் நான் அறிவேன். ஏன்னா அந்த உள்ளுணர்வை கொடுப்பாரு கடவுள். என்ன அப்படின்னா, இதை கண்டு நீங்க வந்து பயப்பட வேணாம், இந்த சூழ்நிலையை வந்து நம்ம வேற மாதிரி ஆக்கிடுவோம் அப்படிங்கறது நீங்க உணரலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2020 லாக்டவுன்ல எங்க அக்கா பையன் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ராத்திரி கூட, ஒரு பொட்டு கூட, ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டான். வீட்டுல உள்ள எல்லாத்தையுமே வந்து சங்கடப்படுத்தி டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல வந்து இதே ஒரு நம்ம 10-15 வருடத்துக்கு முன்னாடி இருந்தமாக்கும் அவனுடைய உடல்நிலையும் பருவத்தையும் வச்சு நம்ம அடிக்கலாம். ஆனா அவன் ஒரு ஏஜுக்கு வந்துட்டான், ஆள் வந்து நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு நம்ம வந்து அவனை வந்து அடிக்க முடியாது. அந்த இடத்துல நம்மளுடைய ஒரே செயல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அல்லாட்ட மட்டும்தான் பிரார்த்தனை. உக்கி உட்கார்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு திக்கர் எடுக்க முடியுமோ எடுத்து, ரச்சகரே நான் உங்கள்ட்ட ஒப்படைச்சுட்டு இந்த இரவை வந்து நீங்க வந்து எங்களுக்கு எளிதானதான் மாற்றி கொடுங்க. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, அவன் ஒருத்தன் மூலமா அந்த குடும்பத்துல உள்ள அனைவருடைய சூழ்நிலையிலுமே பாதிக்கப்படுது, எல்லாருமே பொறுமையை இழந்துருவாங்க.
அப்ப அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா என்ன அப்படின்னா, துவான் இல்ல அல்லாட்ட பிரார்த்தனை என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த இரவை வந்து எங்களுக்கு எளிதானதாக்கி சாதகமாக்கி அவனுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுத்து தூக்கத்தை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து கோபம் அப்படிங்கிறது வரவே இல்லை. அப்ப என்னன்னா இதுவே அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கடவுள் வந்து அதுக்குள்ள வந்து நம்மளை வந்து உள்ள கொண்டு போறாரு, என்கிட்ட வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, என்கிட்ட நெருக்கமா வா. அது ஒரு சோதனையா கூட இருக்கலாம். அதை வந்து நிந்தனை நம்ம எடுத்துக்கவே கூடாது. நிந்தனை எடுத்தா உங்களுடைய ஆன்மா உன்ன பலமடையலன்னு அர்த்தம். சோதனை எடுத்துக்கிட்டீங்களா நீங்க கடவுளை உன்ன நெருக்கமா தேடி 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 போவீங்க. போய் யாருக்கிட்டையும் நம்ம அந்த நேரத்துல வந்து உதவி கேட்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி கட்டமைச்சிட்டாரு கடவுள். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா கடவுள்கிட்ட, அது அவங்க பெற்றோர்கள் செய்யறாங்களா அவங்க இருக்கிறாங்களாங்கிறவங்களா தெரியல. நம்ம வந்து கடவுளை முழுமையா நம்பும் போது கடவுள் மட்டும்தான் இதற்கு வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே வழி. வேற யாருமே கிடையாது, கடவுளை தவிர வேற யாருமே கிடையாது. அதுக்காண்டி அவன் தூங்கலாட்டி அந்த இடத்துல நீங்க உடனே நிந்தனை செய்யணுமான்னு கிடையாது. தொடர்ந்து 10 இரவுகள் இருந்தால் நீங்க 10 இரவுகளும் தொடர்ந்து கடவுள்கிட்ட தான் நீங்க போய் சரணடையணும். வேற வழியே கிடையாது. கடவுள்கிட்ட தான் நீங்க வந்து பிரார்த்தனை செய்யணும். ஒரு நிலைமையில ஒரு சூழ்நிலை மனசு என்ன நினைக்கும்னா, இவன் இப்படியே வந்து இறந்துட மாட்டானா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தும். அப்ப என்ன அப்படின்னா, இதுதான் இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு நினைவு கூறக்கூடிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பொறுமை அப்படிங்கறது வந்து கடவுள் மூலியமா அடையக்கூடிய ஒன்றா இருக்குது. இதுலயுமே வந்து நமக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நான் பொறுமையா இருந்தங்கிறதே கிடையாது. அந்த பொறுமையை கொடுக்கறது கடவுள் தான். அதுதான் சொல்றாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட இருந்தா தீயதை வந்து நீங்க தான் அவனை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் புரியாம போய் வந்து அந்த தவறுகளை வந்து செய்றீங்க. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 15:24 சொல்றாரு, உங்களில் முன்னேறி செல்பவர்களை முற்றிலும் நாம் அறிவோம், பின்வாங்கி செல்பவர்களையும் முற்றிலும் நாம் அறிவோம். அதாவது நீங்க எந்த அளவுக்கு கடவுளை வந்து நெருங்கி போறீங்களோ, ஏன்னா அன்னைக்கு வந்து கைசேதத்தின் நாள் அப்படிங்கிறார் ஒரு வசனத்துல சொல்லும் போது, கைசேதத்தின் நாள் அப்படின்னா நீங்க என்னென்ன தீமைகள் செஞ்சீங்களோ அது போய் அங்க வந்து உங்களை வந்து காப்பாற்றாது. நரகம் தான் உங்களுடைய இதா இருக்கும். உங்களுடைய ஆன்மாவை பாதுகாக்கிறதுக்கு, உங்களைய பாதுகாக்கிறதுக்கு நீங்க எதை முன்னாடி அனுப்புறீங்க. அப்ப முன்னேறி செல்லணும்னா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்ற தொடர்பு தொழுகை, அதுக்கப்புறம் வந்து கடமைகள் கட்டளைகள், இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மொதல் ஒரு விஷயம் தான் பொறுமையின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷம், ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப பொறுமை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அது கடவுளால் மட்டும்தான் அடையப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து 2 வசனம் அதோட முடிச்சுக்கிறேன். 15:60 வரைக்கும் சொல்றாரு, என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறது எந்த விஷயத்துல இருக்கணும்னா, அண்மையான விஷயங்கள் நீங்க கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இது வந்து என்னுடைய கருத்து. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தீமையான விஷயத்துல நான் அதுலே இருப்பேன் அப்படிங்கிறது, நிலைச்சிருப்பேன் அப்படிங்கிறது அது பொறுமையா தான் புரியும். நான் வந்து மது அருந்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது வந்து அதுல நீங்க இருக்கிறீங்கன்னா அது பொறுமையா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, 2-3 விஷயத்த கடவுள் வந்து நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, லோத்தோட சமூகத்தை வந்து மாணவர்கள் அழிக்க போகும்போது இப்ராஹிமை சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்ராஹிமோட ஒரு நற்செய்தியை கொடுத்துட்டு அவங்க வந்து லூத்தோட சமூகத்துல போய் அவங்கள வந்து லூத்த பார்க்கும்போது அவங்க வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்ப சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்லாத்தையுமே உங்களோட நம்பிக்கை கொண்ட எல்லாருமே வந்து கிளம்பிடுங்க, ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கோங்க, உங்கள்ட்ட யாருமே திரும்பி பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன்னா அவங்கள வந்து காலையில வந்து ஒரு பேரழிவு தாக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து சொல்லுவாரு, தொடர்ந்து அதுக்கப்புறமும் அந்த லூத் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சொல்லும் போது, நீங்க செய்யறது வந்து தவறான ஒரு விஷயம், பாலியல் உறவு முறை தவறா இருக்குது, நீங்க வந்து என்னோட மகள்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, கடவுளை பாத்தீங்களாக்கும் அவங்க அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதேதான் பெறவனுக்கும் நடக்கும். பெறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவன் வந்து கடைசி தண்ணியில வந்து மூழ்க போகும்போது நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கும் போது, அது ஏற்கனவே கடவுளால் எழுதப்பட்ட விதி, நம்பிக்கை நீ கொண்டு இந்த இடத்துல வந்து உனக்கு பலன் அளிக்காது. அதே மாதிரி தான் லூத்துக்கும் சொல்லுவாரு. சொல்லிக்கிட்டே வசனங்கள் நீங்க படிச்சு வந்தீங்களாக்கு தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லூத்து போய் பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம், நீங்க வேணா இந்த மாதிரி இந்த இதுல இருந்து தவறான விஷயத்துல இருந்து வந்துருங்க, என்னுடைய மகள்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு சொல்லும் போது தேவையில்லை அப்படின்பாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து கடவுள் வந்து, அதாவது ஒரு இடத்துல 1 வசனம்ல, விளிம்புக்கு வரையும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய வாய்ப்பையும் அத்தாச்சியும் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து சொல்றாரு. தொடர்ந்து 1 வசனம் அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். 16:28 சொல்றாரு, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையில் மாணவர்கள் அவர்களை மரணத்தில் ஆழ்த்துவார்கள், இறுதியில் அப்போதுதான் அவர்கள் சரணடைவார்கள்.
மேலும் கூறுவார்கள், நாங்கள் தவறான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. ஆம், மெய்யாகவே கடவுள் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறேன். அதாவது நம்ம சொன்ன மாதிரிதான், வாழ்க்கையில மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறத கடவுள் வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஆத்மாவை எடுக்கும் போதுதான், ஆன்மாவை பிரிக்கும் போதுதான், ஆன்மாங்கிறது என்ன வழிபட்டுகிட்டு இருந்தோம், நம்ம எந்த பாதையில இருந்தோங்கிறது தெரியும். அது இந்துக்களா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியனா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், உலகில் உள்ள பல்வேறு பிரிவுகள்ல இருக்கிற யாராவது இருக்கட்டும், அப்ப அந்த இடத்துல அது தெரியும். அப்ப தெரியும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்ப வந்து நாங்க அறிஞ்சிட்டோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த சரணடைதல்ங்கிறது பலனளிக்காது. அதத்தான் சொல்றாரு. ஏன்னா இதைத்தான் நான் இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வசனத்திலயும் உங்களுக்கு உதாரணத்துக்கு, பொறுமை அப்படிங்கிறது எதுல இருக்கணும் எதுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன சொன்னா, பெரோவனை சொன்னா, அதுக்கப்புறம் லூத சொன்னா, அதே மாதிரி நம்ப மறுக்கூடிய மரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையில் மாணவர்கள் அவர்களை மரணத்தில் ஆழ்த்துவார்கள். இறுதியில் அப்போதுதான், அப்பதான் கடைசி அந்த ஆன்மா பிரிக்கும் போது அப்போதுதான் அவர்கள் சரணடைவார்கள். மேலும் கூறுவார்கள், நாங்கள் தவறான எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. ஆம், மெய்யாகவே கடவுள் நீங்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொன்றையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். அப்ப பொறுமை அப்படிங்கிறது வந்து தீய விஷயங்களை இருந்துகிட்டு இருக்கவே கூடாது. நன்மையான விஷயங்களை, நல்ல விஷயங்கள்ல தான் அது வந்து இருக்கணும். ஒரு தீய நிலையில இருந்துகிட்டே நான் இருந்துருவேன், இதை விட்டு வந்துடுவேன் வந்துடுவேன், ஒரு குடி பழக்கமோ ஒரு புகை பழக்கமோ வேற எந்த ஒரு பழக்கமோ, ஏன்னா இன்னொரு பழக்கமுமே சொல்லலாம், உறுதிப்பாட வந்து அவங்க வந்து பாதுகாப்பாங்க, சொன்னா நிறைவேற்றுவார்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய நன்னறியான பண்புகளை சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க அல்லாட்ட வந்து உண்பா சத்தியம் வச்சு நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா, இனிமே இந்த விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொன்னா, அதை வந்து நீங்க வந்து பாதுகாக்கணும், நீங்க அதுலயே தொடர்ந்து இருக்கவே கூடாது. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளைய நம்ம வந்து மாத்திக்கிட்டு கடவுளை வந்து நெருக்கமா அடையிறதுக்கு, முன்னேறி செல்வதற்கு அதுதான் வந்து முக்கியமான ஒரு பாதையா இருக்குது. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ்விடம் ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இல்லலாம். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர், அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் மற்றவர், வணக்கத்திற்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே என்று நான் சாட்சியம் பார்க்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாவது உரையில 16ல 125, 126, 127 சொல்றாரு கடவுள், தேனி அத்தியாயம் 125, 126, 127 கடவுளின் தூதி செய்தியை பரப்புவது எவ்வாறு, டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உடைய இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உடைய இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்றவரை மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் வாதம் செய்யுங்கள். அவருடைய வழியிலிருந்து தவறியவர் யார் என்பதை உங்களுடைய இரட்சகர் நன்கறிவார். மேலும் வழி நடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கறிவார். தொடர்ந்து, மேலும் நீங்கள் தண்டித்தால் ஒரு சமமான அளவு தண்டனையை கொண்டே தண்டிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பழி தீர்ப்பதற்கு பதிலாக பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அதுவே மேலானதாக இருக்கும். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அதுவே மேலான, பழி தீர்த்தலை விட பொறுமைங்கிறது மேலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அது கண்டிப்பா அடைவது அப்படிங்கிறது கடவுளின் ஆட்டமின்றி வேற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து பெறக்கூடியது வந்து கடவுளோட ஒரு பெஸ்ட் பிளெஸிங் சொல்லலாம். நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். தொடர்ந்து 127 சொல்றாரு, நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொறுமையை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. என்ன சொல்றாரு, நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொறுமை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்காக கவலைப்படாது, மேலும் அவளுடைய சூழ்ச்சிகளால் வருத்தமும் கொள்ளாதே. அதாவது தூதிக்கையை எப்படி சொல்லணுங்கிறாரு, சொல்லும் போது நீங்க வந்து இந்த குரானை பற்றி முழுமையான ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடனும் உடைய இரட்சகரின் பாதையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் இயன்றவரை மிகச்சிறந்த முறையில் அவர்களுடன் வாதம் செய்யுங்கள். அவருடைய வழியில் இருந்து தவறியவர்கள் யார் என்பதை உங்களுடைய இரட்சகர் நன்கறிவார். மேலும் வழி நடத்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர் நன்கறிவார். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்களாக்கோ, நூகுவோட காலத்துல இப்ராஹிம் வராங்க, நூகு வராங்க, ஆது, தமுது, சுலைமான், தாவூது, அப்படியே நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வரலாம். முகமது வரைக்கும் சொல்லலாம். முகமதுக்கு அப்புறமாக நம்மளுடைய உடன்படிக்கை தூதர் ரசாத் கலிஃபா. என்ன அப்படின்னா, இந்த மக்களோட மனநிலையை பாத்தீங்களாக்கும் அந்த தூதர்களை வந்து ஏற்க மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து
ஏற்க மறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை வந்து கடவுள் வந்து அழகா சுட்டி காட்டிக்கிட்டே வருவாரு. கொஞ்சம் தான் நம்பிக்கையில் இருந்தாங்க, கொஞ்சம் தான் நம்பிக்கையில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடவுள் வந்து சுட்டி காட்டிக்கிட்டே வருவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் இனி அல்லாஹ்வுடைய நாட்டம் மிகைக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நம்ப மறுத்தல் அப்படிங்கிறது தூதர் வந்து ஒரு மனித உருவுலதான் வந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கு வசனங்கள் நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இது வந்து நீங்க படிக்கும் போது நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கிட்டே ஒரு குடும்பத்துல வந்து முழுமையா எல்லாருமே இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாருமே சரணடைதல் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. நீங்க அதை சொன்னீங்களாக்கும் அவங்களுடைய எண்ணமும் இந்த வசனத்தை வந்து அழகா அல்லாஹ் வந்து டீகோட் பண்ணிக்கிட்டே வருவாரு. அதை வந்து நம்ம வந்து படிக்கும் போது நம்ம உணரலாம். குறிப்பா உதாரணத்துக்காக என்னுடைய குடும்பத்தை எடுக்கலாம், எடுத்துக்கிட்டாலுமே என்னுடைய உடன் பிறந்தவர்களோ பெற்றோர்களோ என்னுடைய தாயார் வந்து இதை வந்து முழுமையா வந்து ஏத்துக்கிறாங்க, தூதரை ஏத்துக்கிறாங்க எல்லாம். ஆனா அவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அந்த பாரம்பரியத்தை சார்ந்ததாகவே இருக்குது. அவங்க சொல்லும் போது இதே தான் சொல்றாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது அழகா சொல்றாங்க. ஒவ்வொரு தடவும் போறாங்க, ஆனா வந்து ஏற்க மறுக்கிறாங்க. நான் தூதரை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆனா என்னுடைய வழிபாட்டு முறை வந்து அந்த பாரம்பரிய முறையிலே தான் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த இடத்துல கவலைப்படாமல் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நம்மளை வந்து மோல்டு பண்ணிட்டார், பக்குவப்படுத்திட்டாரு. அது அந்த ஆன்மா சார்ந்தது. தனியா நீங்க வந்த மாதிரியே தனியா நீங்க என்ன திரும்பி வருவீங்கல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறேன். இதுல வந்து கவலைப்படுறதுக்கோ என்ன சொல்றது, இது ஒரு பிரச்சனையாவோ எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அந்த ஆன்மாவை சார்ந்தது. அவ்வளவுதான், நம்ம சொல்றோம் அல்லாஹோட உதவியால் நம்ம எடுத்து சொல்றோம். அவங்க வந்து எடுக்கிறது எடுக்காத அவங்களுடையதான் இருக்கு. பின்னர் நீங்கள் தண்டித்தால் ஒரு சமமான அளவு தண்டனையை கொண்டே தண்டிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் பழி தீர்ப்பதற்கு பதிலாக பொறுமையை கடைபிடித்தால் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு அதுவே மேலானதாக இருக்கும். இப்ப இந்த விஷயம் நடக்கும்போது உங்களை வந்து வார்த்தைகளால வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடலாம். இல்ல அப்படின்னு சொன்னா உடல் பிசிக்கலா வந்து உங்களை வந்து உங்களுடைய உடம்புக்கு வந்து தொந்தரவு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க பழி தீர்க்கலாம், ஆனா பழி தீர்ப்பதற்கு பதிலாக பொறுமையா இருந்துட்டு போங்க. அதுதான் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொறுமையை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக என் கையில எதுவுமே கிடையாது. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான். கடவுள் நம்மளைய தேர்ந்தெடுத்துக்காரு, கடவுள் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு, பொறுமையை கொடுக்குறாரு. அவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. பொறுமை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்காக கவலைப்படாது. மேலும் அவருடைய சூழ்ச்சிகளை வருத்தம் கவலையும் பட வேணாம். அவங்க சூழ்ச்சி அதை நீங்க டோன் கேன் போய்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லாஹ்வுனாடி நமக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 17:11 அது ஏற்கனவே நம்ம வாசிச்சாச்சு. ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன்ட்ட வந்து பொறுமையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், பொறுமை அப்படிங்கிறது கடவுள் மூலம் அடையப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கிறான். மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான். அப்ப என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து கடவுள் வந்து சர்வ வல்லமை உடையவர், சர்வ சக்தி உடையவர் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை, ஒவ்வொருவரின் உள்ளார்ந்த எண்ணங்களை, மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து படைப்பினங்களோட உள்ளார்ந்த எண்ணங்களை அறியக்கூடியவரா கடவுள் இருக்கிறாரு. அதுல எந்த இதுமே கிடையாது நமக்கு. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துக்காண்டி கடவுள்கிட்ட வந்து கேக்குறீங்க, ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தீங்கிழைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்குத்தான் என்ன அப்படின்னா, மோசஸ் வந்து ஒரு குருவிட்ட கத்துக்கிட்டு இருக்க போகும்போது அப்ப வந்து அவர் வந்து அந்த காலடிச்சோட தவற விட்டுருவாரு. திரும்பி அந்த மீனோட இதை வந்து அவங்க காலடிச்சோட போவாங்க. போகும்போது அங்க ஒரு அல்லாவால் அருளப்பட்டு அவருக்கே உண்டான தமக்கே உண்டான அறிவை நம்ம அவருக்கு கொடுத்தோம் அப்படிம்பாங்க. அவரை வந்து ஆசிரியரா அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து மோசஸோட ஆசிரியரை வந்து நமக்கு வந்து படிப்பனைகளை வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்போ வந்து சொல்லுவாரு, நான் அறியாத ஒரு விஷயத்த அறிஞ்சுக்கிறதுக்கான தெரியாத ஒரு விஷயத்துல எப்படி உன்னால பொறுமையா இருக்க முடியும் பாரு. அதாவது அந்த குரு வந்து மூசாவை பத்தி சொல்லுவாரு, தெரியாத ஒரு விஷயத்துல நீ எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு அவர் சொல்லுவாரு. மூசா என்ன ரிப்ளை கொடுப்பாருன்னா, இறைவன் நாடினால், கடவுள் நாடினால் என்னை பொறுமையுடையவனாக நீ காண்பீர் அப்படின்ட்டு வரும் வாசனம். அதுக்கப்புறம் தான் அப்படியே அவர் 3 நிகழ்வுகள் வரும். அந்த 3 நிகழ்வுகள் வரும்போதுமே அதற்குண்டான காரணத்தை கடவுள் வந்து சொல்லுவாரு. இப்ப ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கிறான் அப்படிங்கும் போது, ஏன் நீங்க அவனை கொண்டீங்க, அந்த ஆன்மா ஒண்ணுமே செய்யாத ஆன்மா அவனை ஏன் கொண்டீங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது, அதற்குண்டான காரணம் வந்து கடவுளுக்கும் கடவுளும் அருளி அந்த அறிவின் மூலமா அந்த குருவுக்கும் தான் தெரியும். அப்ப அவர் சொல்லுவார், இவன் வந்து பின்னாடி வந்து அவர் பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடிய ஒருவனா இருப்பான், நம்பிக்கை கொண்டவனா இருக்க மாட்டான். அதனால அவனை நான் வந்து
கொலை செய்தேன் அப்படிங்கிறது. பின்னாடி வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து வேற ஒரு குழந்தையை கொடுப்பாரு, நன்னறியிலும் கனிவுடனும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம வந்து நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய விஷயம் வந்து அல்லாஹ் நாடினால் அதை வந்து சரியானதாக இருந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து கடவுளோட கண்ணையில வந்து நம்ம வந்து விரக்தி அடைஞ்சிடவே கூடாது. அதைதான் அழகா சொல்றாரு. ஏன்னா நீ வந்து பொறுமையே இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிற விஷயம் சொல்ல, மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் சொல்ல. அப்ப கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சரியானதா இருக்கும். அதனாலதான் வந்து தனித்துவமான பண்பு கருணை அப்படிங்கறது இங்க வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த உலகம் அழிற வரைக்கும் அவர் வந்து அட்டாட்சியில வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில காட்டிக்கிட்டே இருப்பார். அப்ப பிரார்த்தனை அப்படிங்கறது நீங்க கேட்கலாம், கடவுள் கண்டிப்பா வந்து அதை வந்து சரியான காலம் வரும்போது வந்து கடவுள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு நன்மை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா அதுதான், கிடைக்கல அப்படின்னு சொன்னா ரெட்டிப்பு நன்மை, கிடைச்சிச்சாக்க நன்மை அவ்வளவுதான். இன்னும் அதை எளிமையா சொல்லணும்னா கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் நம்ம வரணும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு, 11வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல இந்த வேதத்துல குர்ஆன்ல சில விஷயங்களை வந்து நீங்க கண்டுகொள்ளாமல் இருக்கவும் கூடும், சில விஷயங்களை வந்து நீங்க தொல்லையடவும் கூடும் அப்படிங்கறத சொல்லுவாரு. அப்ப என்ன அப்படின்னா அதைதான் சொல்றேன், தூது செய்தியை பரப்பது எவ்வாறுனா நீங்க பேசணும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்து முடிவெடுக்க மாட்டீங்க. கடவுள் அந்த முடிவை உங்களுக்கு சிந்தனையை கொடுத்துருவாரு, இந்த இடத்துல நீ பேசலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு மீறி ஃபைனலா உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. அவங்க அதுல வந்து ரொம்ப மூழ்கிட்டாங்கனாக்க நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்க, வேற முக்கியத்துல வர வரைக்கும் எல்லாமே கத்துக் கொடுக்குறாரு. நீங்க இதை படிச்சீங்களாக்கும் ஒவ்வொன்றும் வந்து இதுல எதையுமே நாம விட்டு விடல அப்படிம்பாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, இந்த குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான அனைத்தும் இந்த குர்ஆன் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான், இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒன்று அப்படிங்கிறது சொல்றாரு. நமக்கு தேவையான அனைத்தும் அப்படிங்கிறது இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாமே இந்த குர்ஆன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஃபுல்லி டீடைல்டு இது மட்டும்தான் அப்படிங்கிறாரு, பின்பற்றுவதற்கு இது மட்டும்தான் அப்படிங்கிறது. அதுக்காண்டி நான் முந்திய விதத்தை நம்புறேன், முந்திய விதத்தை போய் நான் ஃபாலோ பண்றேன்னா கிடையாது. பின்பற்றுறதுக்கு இதுதான், என்ன சொல்லியிருக்கோமோ இதை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது தான். ஆக நம்ம பொறுமையை அடையணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன தொழுகை நீங்க கடைபிடிக்கணும்னா வந்து சிலருக்கு அது வந்து எடுத்த உடனே ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து புடிச்சிடுவாங்க. சில பேருக்கு வந்து அது வந்து ரொம்ப மெதுவாக தான் புரியும், மெதுவாக தான் கிடைக்கும். காரை நீங்க போட்டதுமே ஃபர்ஸ்ட் இயர் போட்டதுக்கு அப்புறமே டாப் இயர் போனா ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டுன்னு போட்டுதான் நீங்க டாப் இயர் போகணும். அது மாதிரி தொழுகை ஜக்காத்து அதுக்கு மேல மேலதிகமான நன்மைக்கு கடவுளை வந்து நினைவு கூறுறது, இரவு நேரங்கள்ல குர்ஆன படிக்கிறது, ரெண்டாவது வந்து என்ன சொல்றது, தினந்தோறும் வந்து குர்ஆனோட நீங்க தொடர்பு வச்சு கம்பல்சன் ஆக்கிக்கோங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள போனாலுமே நீங்க குர்ஆனோட தொடர்பை வந்து கட்டாயப்படுத்திக்கோங்க. தினந்தோறும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு அத்தியாயமாவது முடிப்பேன் அப்படிங்கறத வந்து கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொறுமை கண்டிப்பாக நீங்க கடவுள் மூலமா கண்டிப்பா அடையலாம். பொறுமை அடைஞ்சிட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரிதான். அதனால அல்லாவின் உதவியை கொண்டு பொறுமை அடையக்கூடியவர்களாகவும் ஞானத்தை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கணும். சக்தி முசலா.